ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியானது சமீபத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒன்னா தொடரில் கைப்பற்றி ஒரு சிறப்பான ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்திய கேப்டனான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா, சிக்கர் தவன் ஆகிய மூன்று பேருமே சிறப்பாக விளையாடுறதுனால இந்திய அணிக்கு வெற்றியானது எளிதாகி விடுகிறது. அதே போல பின்கள வீரர்களான மகேந்தர் சிங் தோனி, அம்பத்தி ராயுடு, கேதர் ஜாதவ், தினேஷ் கார்த்திக் ஆகியோரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. கடந்த ஆண்டு இந்திய அணியில இடம் பிடிச்ச அம்பத்தி ராயுடுவை கேப்டன் விராட் கோலி நான்காவது இடத்துல இறக்கி பரிசோதி அவர் சிறப்பா விளையாட இந்திய அணிக்கு நான்காவது இடத்துல அம்பத்தி ராயுடு தான் சரியா இருப்பாரு அப்படின்னு கேப்டன் விராட் கோலி சொல்லியிருந்தாரு. உலக கோப்பைக்கு ஊர் தான் நாலாவது இடத்துல இறங்குவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ரோஹித் சர்மா தனக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கும் போதெல்லாம் அனுபவ வீரரான மகேந்திர சிங் தோனியை நான்காவது இடத்துல இறக்கி பரிசோதிச்சாரு. தோனியும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் நான்காவது இடத்துல இறங்கி சிறப்பா விளையாட அவர் தொடர்நாக நிறுத்தியும் வென்றாரு. எனவே ரோஹித் சர்மா இந்திய அணிக்கான நான்காவது இடத்துல மகேந்திர சிங் தோனி தான் சரியான தேர்வா இருப்பாரு, இது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால நான்காவது இடத்துக்கு அம்பத்தி ராயுடுக்கும் மகேந்திர சிங் தோனிக்கு இடையே ஒரு போட்டியானது உருவானுச்சு. அதே போல ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சிறப்பாக விளையாடி வர தினேஷ் கார்த்திக் கூட நான்காவது இடத்துல இறக்கி பரிசோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. இதனால அம்பத்தி ராயுடு மற்றும் மகேந்திர சிங் தோனி ஆகியோருக்கு இடையான போட்டியில இப்போ தினேஷ் கார்த்திக் இணைஞ்சிருக்காரு. ஆனா இப்போ நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி இரண்டு ஒருநாள் போட்டிகளில் இந்திய கேப்டனான விராட் கோலிக்கு ஓய்வளிக்கப்பட்டிருக்கு. எனவே துணை கேப்டனான ரோஹித் சர்மா தற்போது இந்திய அணியை வழி நடத்துவாரு. அவர் நான்காவது இடத்துல எந்த வீரரை இறக்க போறாரு அப்படிங்கறத பத்தி ஒரு குழப்பமானது இருந்திருக்கு. அவர் விராட் கோலியோட சாய்ஸ் ஆன அம்பத்தி ராயுடு நாலாவது இடத்துல இருக்கிறாரா, அப்படி இல்லாம ரோஹித் சர்மாவோட சாய்ஸ் ஆன மகேந்திர சிங் தோனியை நான்காவது இடத்துல இறக்க போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.